أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما تعلمنا وزدنا علما. اللهم علمنا الكتاب والحكمة وفقهني في الدين. رَبَّنَا زِدْنَا عِلْمًا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله sisters. أهلاً وسهلاً. உங்கள் அனைவருமே இன்ஷால்லா லேடிஸ் பேசிக் குரான் குரூப்ல ஃபர்ஸ்ட் லெசன் உங்களை இன்வைட் பண்ணுறோம். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா புகழ் அனைத்தும் ரபுல் ஆலமீனுக்கே போய் சேரும். அல்ஹம்துலில்லா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் லெசன். ஃபர்ஸ்ட் லெசன் இன்ஷால்லா பார்க்க போகிறோம். அதாவது இந்த லேடிஸ் குரான் குரூப், பேசிக் குரான் குரூப் வந்து எப்படி செயல்படும்னா, உங்களுக்கு வந்து இந்த ஹுரூஃபுல் ஹிஜாயியா அலிபாத்தா அரபி எழுத்துக்களை தான் நம்ம வந்து அரபிக்ல வந்து ஹுரூஃபுல் ஹிஜாயியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த எழுத்துக்கள் ஓகே, 28 இல்லாட்டி 29 எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் ஒன்று ஒன்று எப்படி உச்சரிக்கிறது, அதாவது தஜ்வீது படி, தஜ்வீதுனாலே பெட்டமன் அழகுப்படுத்துறது நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து மஹரஜோட அந்த சிபத்தோட எப்படி இதை உச்சரிக்கிறது அப்படிங்கிறத இன்ஷால்லாம் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக நம்ம கற்றுக்குவோம் இன்ஷால்லாம் ஓகேங்களா. அல்ஹம்துலில்லா, இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முந்தி ஒரு அழகிய துவா ஓகேங்களா. இந்த துவா வந்து இப்போதைக்கு இங்கிலீஷில் இருக்குமா, ஃபர்தர் ஃபர்தர் கிளாஸஸில் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஓகேங்களா. அல்ஹம்துலில்லா, இந்த துவா நம்ம ஓதிக்குவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. اللهم عصمنا بالقرآن واحفظنا بالقرآن وأكرمنا بالقرآن وثبتنا بالقرآن واشفنا بالقرآن واهدنا بالقرآن وعلمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا من لدنك علما وعملا وهدى ورشدا. آمين آمين يا رب العالمين. الحمد لله الحمد لله sisters. ان شاء الله انا எவ்வளவுக்கு எவ்வளவு மெதுவா உங்களுக்கு ஸ்லோவா சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்லோவா சொல்லி கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச நுணுக்கமான விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்களையும் நான் சொல்லி கொடுப்பேன் இன்ஷால்லா ஓகேங்களா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நம்மளுடைய அந்த அரபி எழுத்துக்கள் ஒன்னு ஒன்னையா நுணுக்கமா படிக்கணும், ஒன்னு ஒன்னே எப்படி உச்சரிக்கணுங்கிற அந்த டெக்னிக்கை நீங்க லேர்ன் பண்ணிட்டு செயல்படுத்தணும். செயல்படுத்துறதுங்கிறது வந்து உங்க பயிற்சி, நாக்க நீங்க பயிற்சி பண்ணணும். நீங்க வந்து நாக்க வந்து பயிற்சி பண்ணுனா மட்டும்தான் உங்களால உச்சரிக்க முடியும். ஜஸ்ட் லைக் ஒரு காலால் நம்ம நடக்க முடியுமா, நடக்க முடியாது. கத்துக்கிட்டு செயல்படணும் ஓகேங்களா. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த தஜ்வீத், அந்த அழகுபடுத்தி ஓதுற தன்மை உங்களுக்கு கிடைக்கும். அந்த பழத்தை முழுமையா நீங்க ருசிக்க முடியும் இன்ஷால்லாம் ஓகேங்களா. அல்ஹம்துலில்லா, உங்களுக்கு நான் வைக்கிற ரிக்வெஸ்ட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், நீங்க நோட்டு போடுங்க இன்ஷால்லாம் ஓகேங்களா. ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அரபி எழுத்துக்களை தான் நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா, அரபி மொழியில வந்து மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 28 29 ரெண்டு விஷயம் வரும். 28 எழுத்துக்களா 29 எழுத்துக்களா அப்படிங்கறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹுருஃபுல் ஹிஜாயிய இதை சரிப்படுத்திக்கங்க. அரபி எழுத்துக்களை தான் நம்ம வந்து அரபி மொழியில ஹுருஃபுல் ஹிஜாயிய ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவோம் இன்ஷால்லாம். திரும்பி சொல்றேன், இப்போ வந்து இந்த எழுத்துக்களை நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க இந்த ஸ்லைட கவனிங்க, இங்க ரெண்டு விதமான யா இருக்கும். இது இது வந்து யா ஓகேங்களா, இது யா ஓகே. இந்த யா பாடம் வரும்போது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்லுவேன் ஏன் இங்க ரெண்டு யா இருக்குங்கிறது. அப்போ இந்த இது வந்து யா, நீங்க கவுண்ட் பண்ணினீங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்னா, அலீஃபோட ஹம்சா வரைக்கும் சேர்த்தீங்கன்னா, அலீஃப்ல இருந்து ஆரம்பிச்சு ஹம்சாவில் முடிச்சீங்கன்னா 29 ஓகேங்களா. இப்போ வந்து அலீஃப்ல இப்போ அலீஃபை நீங்க தவிர்த்துட்டு இந்த அலீஃபை நீங்க உச்சரிக்காம அலீஃப் இல்லாம
பா டு ஹம்சா 28. ஓகேங்களா? சோ சேஃபா நீங்க சொல்லலாம் அரபி எழுத்துக்கள். ஓகே, அரபி மொழியில மொத்தம் 28 எழுத்துக்கள் இருக்குது அலிஃப் சேர்க்காம. ஏன் அலிஃப் சேர்க்கல அப்படிங்கிற காரணம் லெசன்ஸ் போக போக ஹம்சா பாடத்துக்கு வரும்போது நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு அலிஃப சேர்த்தா 29 எழுத்துக்கள். ஓகேங்களா? அலிஃப சேர்த்துக்கிட்டோம்னா 29 எழுத்துக்கள் நீங்க சொல்லணும். அலிஃப் இல்லாம நான் வந்து சொன்னேன்னா அரபி எழுத்துக்கள் 28, ரெண்டுமே கூடும். ஹுருஃபுல் ஹிஜாயியா எத்தனை எழுத்துக்கள்? 28ன்னு சொன்னாலும் உங்களுக்கு அக்செப்டட். ஹுருஃபுல் ஹிஜாயியா எத்தனை எழுத்துக்கள்? 29. ஏன் 29? நான் அலிஃப சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா? சோ இதனுடைய ஃபர்தர் விளக்கம் போக போக நான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டு விதமான ஆன்சர்ஸும் பொருந்தும். ஓகே, கிளியரா இருக்கு அப்படின்னு நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? சோ திரும்பி இந்த ஸ்லைடை நம்ம பாக்குற திரும்பி நம்ம பார்ப்போம். ஸ்லோவா நான் உச்சரிக்கிறேம்மா, உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது பேசிக் குரான் கிளாஸ். ஓகேங்களா? பேசிக் குரான் கிளாஸ். அப்போ நம்ம ஃபவுண்டேஷன், நம்மளுடைய அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தான் உங்களால வந்து அந்த உச்சரிப்புகளை நீங்க அழகுபடுத்தி ஓத முடியும். இதோட ஹம்சால கசரா இருக்கும். இத நீங்க சரிப்படுத்துங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போற எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 4 எழுத்துக்கள் தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். 4 லெட்டர்ஸ். ஓகேங்களா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா அலிஃப், பா, தா, சா. ஓகே, இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். ஓகே, அல்ஹம்துலில்லா. ஃபர்ஸ்ட் அலிஃப். அலிஃப் எப்படி எழுதுவோம்னா, இந்த 1 போடுற மாதிரி அலிஃப் எழுதிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதுங்க. அதாவது நம்ம இஸ்லாத்துல தான் அரபி எழுத்துக்களை வந்து பார்த்தா நன்மை. ஓகே, எழுத்துக்களை பார்த்தா நன்மை, கேட்டா நன்மை. ஓகேங்களா? அதே மாதிரி ஓதுனா நன்மை, எழுதவும் செய்வோம். அந்த நன்மை நமக்கு வேணும் சொல்லலாம். நம்ம அரபி மொழியை நாம எழுதாம யார் சிஸ்டர்ஸ் எழுத போறா? எழுதுவோம் வாங்க இன்ஷால்லா. அதை நீங்க எழுதி பழகுங்க இன்ஷால்லா. இந்த 28 எழுத்துக்களும் 29 எழுத்துக்களை நீங்க பயிற்சி பண்ணி முழுமை அடையும் போது உங்களுக்கு ஆபாத்தா ஹுருஃபுல் ஹிஜாயியா உங்களுக்கு எழுதவும் கத்துக்குவீங்க. ரபுல் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் உங்களுக்கு அது வந்து துணை புரியுவான் இன்ஷால்லா. அப்போ நம்ம அரபி மொழி நம்ம எழுதவும் கத்துக்குவோம் இன்ஷால்லா. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு பயிற்சி தான். நீங்க எழுதுங்க, எழுதவும் பயிற்சி பண்ணுங்க. எழுதும் போது உச்சரிப்பு உங்களுக்கு உச்சரிப்பு உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப்பா இருக்கும் இன்ஷால்லா உச்சரிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இன்ஷால்லா அலீஃப்க்கு வந்து ஒன்னு மாதிரி போட்டுக்கிட்டு இந்த ஸ்லைடை கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஹுருஃபுல் ஹிஜாயியா எல்லா எழுத்துக்களுமே நல்லா பிளாக்கா போல்டா இருக்கு. அந்த ஒவ்வொரு எழுத்துடைய என்ன சொல்றது, ஒவ்வொரு எழுத்துக்களுடைய வடிவம் பிளாக்ல போல்டா இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் மேல ரெட்ல பாருங்க, ரெட்ல ரெட் இங்க்ல எழுதியிருக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோடைய எழுத்துக்களுடைய பெயர்கள் விரிவாக்கம் ஸ்பெல்லிங். இப்ப நான் அலிஃப் சொல்றதுக்கு காரணம் அதோடைய கட்டமைப்பு ஸ்பெல்லிங் அதுல இருக்குமா? சீன் ஏன் அப்படி சொல்றோம்? அதோடைய கட்டமைப்பு ஸ்பெல்லிங், அந்த கோர்க்கப்பட்ட வார்த்தைகளை வந்து எழுத்து வடிவமா இங்க வந்து பிளாக் பாயிண்ட்ல இருக்கு. இந்த ரெட்ல உள்ளதுதான் ஸ்பெல்லிங். ஓகேங்களா? இந்த அலிஃப் எப்படி உச்சரிக்கணும், இதோட ஸ்பெல்லிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹம்சா போட்டு ஃபத்ஹா போட்டு லி அலி உச்சரிக்க போறோம். இந்த அலிஃப் எப்படி உச்சரிக்கணும்னா இத வந்து அலிஃப். இந்த ஹம்சா இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த எழுத்தை நம்ம எப்படி உச்சரிக்கணும்னா, தமிழ்ல சொல்ற மாதிரி ஆ சொல்லக்கூடாது. அலிஃப் அலிஃப் ஆலிஃப் அலிஃப், அந்த தமிழ் ஆ இங்க வரக்கூடாது. இங்க இந்த தமிழ் ஆவை இங்க நீங்க கொண்டுட்டு வரக்கூடாது. நீங்க எப்படி இந்த ஹம்சாவை இந்த எழுத்தை நீங்க உச்சரிக்கணும்னா, இந்த எழுத்தை நீங்க எப்படி உச்சரிப்பீங்கன்னா, இந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே எக்ஸாம்பிளோட நான் கொடுக்கும் போது உங்களுக்கு சவுண்ட் இந்த அரபிக் மஹரோஜோட வந்துடும் இன்ஷால்லா. இந்த எட் இந்த ஏவை பிடிச்சிக்கோங்க. எட் ஏ இந்த ஏ அப்படின்னு சொல்லும் போது வாயிலிருந்து சொல்லாம கீழே இருந்து கீ தொண்டையில இருந்து ஏ நீங்க அதை பதரா நீங்க வந்து இழுக்கணும்னா அந்த ஏவை இழுக்க முடியாது. கீ தொண்டையில அந்த
என்னால இருக்க முடியாது, ஸ்டாப் ஆயிடும். அலிஃப் அலிஃப் அ லீ லீ சொல்லும் போது உங்களுடைய தாவாக்கட்டை அந்த தாவாக்கட்டை இறங்கும், லீ உதடுகள் விரியும், லீ எட்டு பல்லு அப்படியே அந்த பல்லு வரிசை அழகா இருக்கும். கண்ணாடி வச்சுக்கோங்க, இன்ஷால்லா கண்ணாடி வச்சு பயிற்சி பண்ணுங்க. லீ லீ நாக்கு கீழே இருக்கும், லீ சொல்லிட்டு இருக்கும் போது நாக்கு கீழே உதடுகள் கீழே விரிஞ்சு ஸ்மைலிங்க வாய் ரொம்ப ஓப்பனிங் பண்ணுங்கண்ணா. லீ அப்படிலாம் கிடையாது. லீ லீ இஃப் இந்த ஃபாக்கு, இந்த ஃபாக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபாக் இஃப் அந்த ஹம்ஸ் ஹம்ஸ்னா காத்து காத்து வரும். இஃப் அங்க சுக்கூன் இருக்கிற நிலையில ஹம்ச நீங்க வெளிப்படுத்தணும், காற்றை வெளிப்படுத்தி ஓதணும். அந்த ஃபாவை முழுங்கிடுவாங்க, அதாவது ஃபாவோட ஃபாவை முழுமைப்படுத்த மாட்டாங்க, அந்த காத்து வராது. இஃப் இஃப்னு சொல்லி பாருங்க, இங்கிலீஷ்ல இஃப் வரும். இஃப் அப்ப அலிஃப் 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 கிடையாது, அலிஃப் கிடையாது, அலிஃப் கிடையாது, அலிஃப் அலிஃப் அலிஃப். ஓகேங்களாமா, கிளியரா இருக்கும் நம்புறேன் இன்ஷா. ஓகே, இதுல வந்து நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் சொல்றேன், என்ன நோட் பண்ண நோட் பண்ண வேண்டியது பார்த்து கவனிச்சுக்கோங்க. ஓகே, இதை இரேஸ் பண்ணிடுவோம், இரேஸ் பண்ணிட்டு நான் திரும்பி எழுதுறேன். இப்போ எலிஃப் சொல்லும் போது இந்த சவுண்ட் வந்து, இந்த எலிஃபுடைய சவுண்ட் வந்து மென்மையான சவுண்ட். ஓகேங்களா, மென்மையான சவுண்ட், எவ்வளவுக்கு எவ்வளவு மென்மையான லைட்டா கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க லைட்டா கொடுக்கணும். அப்போ இந்த மென்மையான சவுண்ட் எப்படி வரும்னா, இந்த சவுண்டை நீங்க உள்ளா இருக்க வாய் உள்ளார வச்சிருக்காம சவுண்டை வெளியே தள்ளணும். அலிஃப் அலிஃப் அலிஃப், இப்ப கவனிச்சு பாருங்க, அலிஃப் அலிஃப், நான் உள்ளா இருக்க ஆ ஆ அலிஃப் அலிஃப், இந்த லேம போட்டு நான் நீட்டுறேன், அலிஃப் அலிஃப் அலிஃப், இந்த வந்து நான் சாக்கிறேன் அலிஃப். இதை சாச்சும் ஓதக்கூடாது, நம்ம ஹப்சன் ரி ஹப்சன் ஆசிமோட ரிவாயால சாச்சு ஓதுறது கிடையாது. அ இந்த ஏ இந்த அட்ட நினைப்பு வச்சுக்கோங்கம்மா, இந்த சவுண்டு ஏ கீ தொண்டையில லீ, எவ்வளோக்கு மென்மையா லீ, ஓகே லீ 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 இஃப் அலிஃப். ஓகேங்களா, இங்க இதோட கவுண்ட் ஹரக்கத்து கவுண்ட்னா இந்த நீட்டுறது, ஒரு விரல் ஒரு ஒரு கவுண்ட் கொடுக்கும் அ லீ இஃப். இப்போ நான் வந்து ஹம்சாக்க ஒரு விரல் நீட்டிட்டு இந்த லேமுக்கு என்ன பண்ணிடுவாங்க, அலீஃப் இவ்வளோ நீட்டுறீங்க பாருங்க, அவ்வளோ நீட்ட கூடாது. இதுக்கு ஹம்சாக்கு ஒரு கவுண்ட், லேமுக்கு ஒரு கவுண்ட், ஃபாக்கு ஒரு கவுண்ட். அப்போ அலீஃப் அலீஃப், ஓகே அலீஃப், சவுண்டை வெளியே தள்ளணும், அலீஃப் அலீஃப் அலீஃப். ஓகேங்களா, தவக்கிட்ட கீரை இந்த லீ சொல்லும் போது கீழே இறங்கி விரியும், உதடுகள் விரியும், அலீஃப் ஸ்மைலிங்கா இருக்கும், நாக்கு கீழே இருக்கும், அலீஃப் அந்த ஹம்ஸ் அலிஃப் அலிஃப் அலிஃப். ஓகேங்களா, அல்ஹம்துலில்லாஹ் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாஹ். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஓகேங்களா, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த எழுத்து நம்ம ப்ராக்டிஸ், அடுத்த எழுத்து நம்ம போக போறது வந்து பா. பா வந்து பா மாதிரி போட்டு கீழே புள்ளி வைக்கணும். இதோட ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும், பா அலிஃப். ஓகேங்களா, ஓகே இந்த பாவோட மஹரஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாவோட மஹரஜ் வந்து உதட்டுல இருக்கு, லிப்ஸ், உதடுகளை பயன்படுத்தி தான் நம்ம பா சொல்லுவோம். இப்போ உதடுகள்ல வெட் ஏரியா, ஈரப்பகுதி, ஈரம் இல்லாத பகுதின்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த ஈரப்பகுதியில அந்த ரெண்டு அந்த ரெண்டு உதடுகளையும் க்ளோஸ் பண்ணணும். இதான் கண்டிஷன், உதடுகளை ஒட்டணும். எந்த உதடுகளை எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பகுதி, ஈரப்பகுதியோடைய பாட்டை உதடுகளை ஒட்டி எங்க இருந்து சவுண்ட் வரும். உதடுகளை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா இருக்கும், லெஃப்ட் ரைட் சைடு இந்த சைடு இருக்கும், இது ரெண்டையுமே நீங்க பயன்படுத்தக்கூடாது, இதையும் பயன்படுத்தக்கூடாது, இதையும் பயன்படுத்தக்கூடாது. நீங்க பயன்படுத்த வேண்டிய இடம் இங்க தான், நீங்க அந்த டச், அந்த டச் ப்ரெஸ் ப்ரெஸ் டச் டச் அண்ட் கோ ப்ரெஸ், நான் ஸ்ட்ரெஸ் ப்ரெஸ்ன்னு சொல்றதை விட டச் டச் அண்ட் கோ. அப்போ ப அப்போ நீங்க பா சொல்லும் போது நாக்குக்கும் பல்லுக்கும் வேலை இல்லை, உதடுகள் நாக்கு கீழே தான் இருக்கும், உதடுகள் விரியும். ப ப பிளஸ் அ, ஓகே இந்த அலிஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த அலிஃபோட வேலையே அ சவுண்ட் கொடுக்கறது தான், இந்த அட் அ அதை நினைப்பு வச்சுங்க. ஓகே, என்ன இதோட இப்போ நம்ம தமிழ் மொழியில என்ன பண்ணுவோம்டா, இப்போ நம்ம தமிழ் மொழியில இந்த எழுத்து இருக்கு பாத்தீங்களா, கா,
இதை வந்து நம்ம வந்து எப்படி உச்சரிப்போம், க அப்படிமோ. இதுக்கே இதுக்கு ஒரு கால் போட்டா என்ன சொல்லுவோம், அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு சவுண்ட கொடுப்போம், ஆ சவுண்ட கொடுப்போம், கா ரைட்டா கா. இந்த இந்த நீட்டுதல், இந்த நீட்டுதல் வேலையை தான் இந்த அலிஃப் செய்யும். ஓகேங்களாமா, க கான்னு வர்றத இந்த ஆ சவுண்ட இந்த அலிஃப் கொடுக்கும். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ ப பிளஸ் அ ப. ஓகே சிஸ்டர்ஸ், எப்படி நீங்க உச்சரிக்க கூடாதுன்னா, ப இந்த இந்த பாவை நீங்க சாய்க்க கூடாது, பேயாக்க கூடாது. பே இது பே கிடையாது, இது பா பா. இந்த ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் இங்க தான் இருக்கு. ஓகேங்களா, இங்க ஒரு வைப்ரேஷன் வரும், லேசான ஒரு கூசம், ப பா சொல்லி வாய அப்படி சவுண்டு சவுண்ட் வந்துடணும். நீங்க ஏ சொல்லும் போது எப்படி இருக்கணும், நாக்கு நாக்கு எப்படி இருக்கணும்னா, நாக்கு கீழே இருக்கும், உதடு நாக்கு கீழே இருக்கும், உங்க உங்க கொலா அந்த த்ரோட் இருக்கலாமா, இந்த வாயின் வெற்றினம், தொண்டை வாயின் வெற்றிடத்திலிருந்து அந்த சவுண்டு வரும். நாக்கு கீழே இருந்து லேசா வாயை திறக்கணும், அந்த கீழ் உதடுகள் விரியும். மது போடுங்க, மதுன்னா நீட்டுங்க, மதுங்கிறது அரபி எழுத்து, மதுங்கிறது நீட்டுங்க, அந்த ஏவை நீட்டி பழகுங்க. எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு நீட்ட முடியுமோ அந்த மாதிரி நீங்க பயிற்சி பண்ணினீங்கன்னா, குரான்ல நீங்க நிறைய ஓதிருக்கீங்க பாத்தீங்களா, சில ரெண்டு ஹுருஃபுல் முகாப்தான் ஒரு எழுத்துக்கள் வரும், அதாவது மூணு எழுத்துக்கள் ரெண்டு எழுத்துக்கள் நம்ம ஓதுவோம். இப்போ யாசீன் அலிஃப் லாம் மீம், இந்த நீட்டுறோம் பாத்தீங்களா, அததான் வந்து மது அப்படிங்கிறது. அப்போ நீங்க இந்த அலிஃபு, இந்த அலிஃப வந்து இங்க நீட்டக்கூடியதா இருக்குது. அப்போ எப்படி கா காவாச்சோ அது மாதிரி பா கிட்டன ஒரு அலிஃப் இருந்தா அத பா ரெண்டு விரல் நீட்டி ஓதணும், ரெண்டு விரல் ரெண்டு ஹரக்கத்து நீட்டி ஓதணும். இப்ப நான் அஞ்சு ஹரக்கத்து நீட்டி ஓதுறேன் பாருங்க, ப மூணு ஹரக்கத், ப ரெண்டு ஹரக்கத், ப. ஓகேங்களா, சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, ப அங்க ஒரு புள்ளி வச்ச மாதிரி ப தானே நிப்பாட்டாம ஓடுறத நீங்க ஸ்டாப் பண்ணணும், அங்க புள்ளி வைக்காதீங்க. ப அ ப ப பிளஸ் அ ப ப சவுண்ட வெளியே தள்ளணும், ஏன்னா ப இஸ் அ லைட் லெட்டர், லைட் லெட்டர்ஸ்க்கெல்லாம் சவுண்ட நீங்க வெளியே கொண்டுட்டு வரணும். ஆ ஆ ஆண்டு சவுண்டு, இப்ப பாருங்க தோ, நான் தோ சொல்லும் போது சவுண்ட் உள்ளா இருக்கு எனக்குள்ளே வச்சுக்கிறேன், ஆனா ப சவுண்ட வெளியே தள்ளுறேன், லைட் லெட்டர்ஸோட சவுண்டு ப்ரொஜெக்ட் அவுட். ஓகேங்களா, அல்ஹம்துலில்லா. இது தமிழ்ல வந்து பா பா சொல்ற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க, அப்படி சொல்லாதீங்க. ப அந்த நடு உதடுகளை நடு ஈரப்பகுதியான அந்த லிப்ஸ உதடுகளை நீங்க ப்ரெஸ் பண்ணி திறந்து இவ்வளவுக்கு எவ்வளவு மது உங்களால பயிற்சி பண்ண முடியுமோ அந்த மூச்சு திணறல் உங்களுக்கு அது வந்து ரிலீஃப் ஆகும். ப பிளஸ் ப, அப்புறம் ரெண்டு ஹரக்கத்தை கொண்டு வந்துருங்க, ப ப. ஓகே ப ப ப, இது பா கிடையாது, ப கிடையாது, ப ப பிளஸ் அ ப. ஓகேங்களா, இன்ஷா அல்லாஹ் பயிற்சி பண்ணுங்க அல்ஹம்துலில்லா. ஓகே நெக்ஸ்ட் லெட்டர் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் லெட்டர் வந்து தா. இந்த தாவை எப்படி எழுதுவோம், இந்த பா மாதிரி போட்டு மேல ரெண்டு புள்ளி, இதோட ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும், தா அலீஃப். ஓகேங்களா, ஸோ இந்த அலீஃப் நீட்டக்கூடிய அலீஃப், ஏ சவுண்டை கொடுக்கணும், அட் இந்த சவுண்ட் இதை நினைப்பு வச்சுக்கோங்க ஆல்வேஸ். ஓகேங்களா, ஓகே இந்த தாவோட மகரஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை நல்லா கவனிங்க, இதை நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பொசிஷன் வரும். இந்த தா உச்சரிக்கும் போது நாக்குடைய நுனி பகுதி, நாக்குடைய நுனி, டிப் ஆஃப் த டங், கேக்க அங்க இருக்கு பாருங்க, டிப் ஆஃப் த டங், நாக்குடைய நுனி. அதாவது அரபி மொழியை நம்ம உச்சரிக்கிறதுல 28 or 29 எழுத்துக்கள் இருக்கிற எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் போது அதிகமா நம்ம நாக்கை தான் யூஸ் பண்றோம், நாக்குடைய ஓரம், ஓகே நாக்குடைய எஜ்ஜு இந்த நுனி, ஓகே நாக்குடைய நடுப்பகுதி, நாக்கை தான் அதிகமா நம்ம பயன்படுத்தும், அதுல குறிப்பா நாக்குல டிப் இந்த நுனி அதிகமா யூஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா, சோ நாக்குடைய நுனி பகுதி, நாக்குடைய நுனி பகுதி வந்து இந்த மேல இருக்கு பாருங்களாமா,
இது இந்த இந்த செட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த செட்டு, இந்த பல்வரிசை வந்து மேல உள்ள பல்வரிசை, மேல் செட்டு மேல உள்ள பல்வரிசை, இது வந்து மேல உள்ள பல்வரிசை. இந்த நுனி நாக்கு போய் மேல இருக்குல்ல ரெண்டு பல்லு, அந்த பல்லு இருக்குல்ல இந்த ரெண்டு பல்லு, இந்த பல்லு கிட்டன இருக்கிற அந்த கம், இந்த இங்க ஒரு கம் இருக்குல்ல, அந்த ஈரல்ல போய் தொட்டு எடுக்கணும். ஓகே, டச், என்னோட டம் டச் அண்ட் கோ, ப்ரெஷர் கொடுக்காதீங்க. த த தோ அ சவுண்ட், த பிளஸ் அ த, சிஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, தா தே. ஓகே, தா தா கிடையாது, தே கிடையாது, த த. இதுக்கு கரெக்டான மகரஜ் வந்து நான் பார்க்கும் போது அந்த தமிழ்ல சொல்றேன் பாத்தீங்களா, தா எனக்கு தா, கிஃப் எனக்கு தா, அந்த தா எங்க வைப்பீங்க, கரெக்டா அந்த நுனி போய் அந்த மேல இருக்கிற அந்த பல்லுல போய் படும், இந்த மிக்கிங் மேல இருக்கிற அந்த பல்லுல போய் அழகப்பட்டுரும் இன்ஷால்லா. அப்ப வந்து எனக்கு தா, அந்த தமிழ் தா நீங்க யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் இது கரெக்டா வரும். ஓகேங்களா, சோ இந்த தா, இந்த தா போட்டு அழுத்த வேணாம், தா 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 பிளஸ் தா, ரெண்டு ஹரக்கத் தா தா. சோ அந்த நுனி நாக்கு, இந்த நுனி நாக்கு இந்த இந்த ஈரல் மேப்பல்ல இருக்கிற அந்த ஈரல்ல போய் பட்டு நீங்க அந்த சவுண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, நீங்க உதடுகள் கீழே விரியும், நாக்கு கீழே இருக்கும், இந்த இதுல லேசா ஒரு மாதிரியான லேசான காத்து வரும், த த, உங்களுக்கு அது ஃபீல் ஆகும், த த த த கிடையாது, அழுத்தாதீங்க, த த த எனக்கு த த. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் பயிற்சி பண்ணுங்க இன்ஷால்லாஹ். அடுத்த எழுத்து ச, ச எப்படி எழுதணும், ச எப்படி எழுதணும்னா பா மாதிரி போட்டு புள்ளி, இது ஒரு ஸ்பெல்லிங், ச அலீஃப், இந்த அலீஃப் நீட்டக்கூடிய அலீஃப், மதுரை அலீஃப், மதுனா நீட்டக்கூடிய எ சவுண்ட கொடுக்கணும், எ. ஒவ்வொரு ஸ்லைன்லயுமே நான் சொல்லிட்டே இருப்பேன், சொல்லும்போது உதறுகள் விரியும், நாக்கு கீழே இருக்கும், வாய் தொண்டையின் வெற்றிடம், the emptiness of the mouth and the throat ல இருந்து காலியான பகுதியில இருந்து அந்த எ சவுண்ட் வரும். ஓகேங்களா, ஏ. அப்போ இந்த சாவோட மகரஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த சாவோட மகரஜ் நீங்க நல்லா நோட் பண்ணணும், நாக்குடைய நுனி தான். ஓகேங்களா, நாக்குடைய நுனி, இந்த நாக்குடைய நுனி ஒரு வேலை பண்ணுது, என்ன பண்ணுதுன்னா இந்த செட்டு மேப்பல்லு, மேப்பல்லோட செட்டு, மேவரிசை பல்லோடைய மேப்பல், அப்ப பேலட்ல இருக்கிற பல்வரிசை இருக்குல்ல, அந்த பல்லவரிசையோட செட்டு தான் இது. அந்த செட்ல அவங்க வந்து எதை யூஸ் பண்றாங்கன்னா, முன்னக்க இருக்குல்ல மேல ரெண்டு பல்லு இருக்குல்லம்மா, அந்த நுனி நாக்கு போய் மேல இருக்கிற ரெண்டு பல்லோட இன்னர் எஜ்ஜ தொடும், இந்த இடத்த தொடும், இந்த இடத்த தொடும், உள்ளா இருக்க இந்த இடத்த. ஓகேங்களா, பல்லு இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இடத்த நீங்க தொடணும், இந்த நுனி போய் அந்த இடத்த தொடும். ஓகே, அப்போ எப்படி சொல்லணும், இந்த இடத்துல நீங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கவே கூடாது, ப்ரெஷர் கொடுக்காதீங்க, கொடுத்தீங்கன்னா அங்க வந்து அந்த காத்து அடப்பட்டுரும், இதுல கொஞ்சம் காத்து வரும், ஹம்ஸ் காத்து காத்து வரும். ஓ கிடையாது, இது இது நம்மள அறியாமையே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாவே இந்த ச, இந்த சா வந்து சாச்சிருவோம், நம்மள அறியாமையே ச அப்படின்னு வந்துடும், சா அப்படின்னு வந்துடும், இது இது சாய்க்கவும் கூடாது, இத இது சாய், இது வந்து இந்த இதோட நம்மளுடைய டங்கே இதை சாக்கிற மாதிரி நிலையில தான் இந்த உச்சரிப்பை கொடுக்கும், இத சாச்சிராதீங்க, ச ச, இது ச, அந்த நுனி நாக்கு போய் அந்த பல்லு இருக்குல்ல ரெண்டு பல்லுடைய இன்னர் எஜ்ஜில, அந்த ரெண்டு மே பல்லுல இருக்கிற இன்னர் எஜ்ஜு, அந்த எஜ்ஜில போய் தொடணும், ச ச ச ச ச ச ச ச பிளஸ் எ ச ச. இதுக்கு சுக்குன் சுக்குன் வைக்கும் போது குரான் அதிகமா இந்த வார்த்தைகள் நம்ம ஓதும், சும்ம சும்ம. நார்மலி
இந்த மாதிரி நம்ம நுனி நாக்கு கொண்டு போய் அந்த மேப்பல்லுல, அந்த மேப்பல்லுடைய அந்த 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 மேப்பல்லுல இருக்கிற அந்த இன்னர் எட்ஜில நம்ம வச்சதே கிடையாது. இந்த கீழே மேப்பல்லோட அந்த மேப்பல்லோடைய இந்த பகுதி, இந்த பகுதியில நம்ம வச்சதே கிடையாது. ஓகே, அதை முழுமைப்படுத்த மாட்டோம், முழுமைப்படுத்தாம சொல்லிடுறது. ஸோ இது வந்து அதிகமா டச் பண்ணாத ஏரியா, அந்த ஏரியாவில நீங்க டச் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன அறியாமே நான் பாருங்க, உங்களுக்கு நான் வேணும்னா இந்த மாதிரி உச்சரிக்கிறேன். நம்மளுடைய கேப்பபிலிட்டி அதை சாச்சிரும், ச அதை சாச்சிரும். ஓகேங்களா? நீங்க அப்சர்வ் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. ஸோ நான் பர்பஸ் அந்த சவுண்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அறியாமே நம்ம இந்த சேண்டே சொல்லிடுவோம். அது நம்மளுடைய அது என்னது அந்த அது அப்படியே வந்தது, அது அப்படியே அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு, அதை மாத்துறது கஷ்டம். அப்போ நான் பர்பஸா இப்ப அந்த உச்சரிப்பு உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இது ச ச கிடையாது, இது ச ச ச அந்த இடத்துல தொட்டு நீங்க வந்து சொல்ற கேப்பபிலிட்டி அதிகமா இருக்கும் இந்த எழுத்துக்கு. ஏன்னா அப்படியே அந்த நாக்கு பழகிடுச்சு. இது ச இல்ல, இது சா கிடையாது, இது ஓகேங்களா? மென்ஷன்லாம் ப்ரெஷர் அதிகமா கொடுக்காதீங்க. இதுல ஸ்லைட்டா ஹம்ஸ் காத்து வரும். நீங்க பயிற்சி பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஆடியோ நல்லா கேட்டு நீங்க பயிற்சி பண்ணுங்க. இன்ஷால்லா டவுட்ஸ் இருந்தா அவங்க வாலண்டியர்ல கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். கடைசியா முடிக்கிறதுக்கு முந்தி ஒரு அழகிய துஆ. அல்லாஹும்ம ருஸுக்னா ஃபஸாஹத்தல் லிஸான். இவ்வளவு அழகிய துஆ. யா அல்லாஹ், எனக்கு தருவாயாக, ருஸுக்னா எங்களுக்கு தருவாயாக, ஃபஸாஹத்தல் லிஸான் எலோக்வன்ஸ் ஆஃப் த டங், இந்த நாக்குக்கு அந்த உயிரோட்டத்தை. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்களே, இந்த அரபி நாக்கு, அந்த நாக்கு எங்களுக்கு தருவாயாக. துஆல வைங்க இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹும்ம ருஸுக்னா ஃபஸாஹத்தல் லிஸான். இன்னொரு தர சொல்றேன், நம்ம வந்து அது உயிரோட்டம் ஓதணும். அல்லாஹும்ம ருஸுக்னா ஃபஸாஹத்தல் லிஸான். அல்ஹம்துலில்லாஹ். இதோட நம்ம முடிச்சுக்குவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ அஸ்தக்ஃபிருக வ தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.